டிஎன்பிஎஸ்சி வேலைவாய்ப்பு செய்திகள். குரூப் டூ குரூப் டூ ஏ பதவியில் 5529 பணியிடங்களுக்கான தேர்வு. ஒரு வாரத்தில் போட்டி போட்டு 1.5 லட்சம் பட்டதாரிகள் விண்ணப்பம் செய்துள்ளனர். கடைசி நாள் வரை காத்திருக்காமல் விண்ணப்பிக்க டிஎன்பிஎஸ்சி தலைவர் வேண்டுகோள். மார்ச் 4 வெளியான தகவல். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பணிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த 23ஆம் தேதி வெளியிட்டது. இந்த குரூப் டூ பதவியில் நேர்முகத் தேர்வு பதவி, இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் 11 இடம், நன்னடத்தை அலுவலர் 2, தொழிலாளர் துறை உதவி ஆய்வாளர் 19, சார் பதிவாளர் கிரேடு 2, 17, இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் மாற்றுத்திறனாளி 8, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை சிறப்பு உதவியாளர் 1, காவல் ஆணையரகம் நுண்ணறிவு பிரிவில் தனிப்பிரிவு உதவியாளர் 15, குற்ற புலனாய்வு துறை சிறப்பு பிரிவில் தனிப்பிரிவு உதவியாளர் 43 இடங்கள் என மொத்தம் 116 இடங்கள் நிரப்பப்படுகிறது. குரூப் டூ ஏ நேர்முகத் தேர்வு அல்லாத பதவி. பதவியில் நகராட்சி ஆணையர் கிரேடு 2 9 இடங்கள், தலைமைச் செயலகம் உதவி பிரிவு அலுவலர் 11, முதுநிலை ஆய்வாளர் 291, இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் 972 இடங்கள் என 67 துறைகளில் 5413 இடங்கள் நிரப்பப்படுகிறது. குரூப் டூ குரூப் டூ ஏ பதவிகளில் மொத்தம் 5529 இடங்கள் நிரப்பப்படுகிறது. இத்தேர்வுக்கு அறிவிப்பு வெளியான 23ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சியின் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போட்டி போட்டுக்கொண்டு பட்டதாரிகள் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தொடங்கியுள்ளனர். சுமார் 900,000 பேர் வரை விண்ணப்பிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் பாலச்சந்திரன் கூறியதாவது, குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுக்கு நேற்று முன்தினம் வரை சுமார் 1.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இத்தேர்வுக்கு சுமார் 900,000 பேர் வரை விண்ணப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விண்ணப்பிக்க வருகிற 23ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் இப்போதே விண்ணப்பிப்பது நல்லது. கடைசி நாளில் விண்ணப்பிக்கலாம் என்று இருப்பது தவறு. ஏனென்றால் கடைசி நாளில் நிறைய பேர் விண்ணப்பிக்க வாய்ப்புள்ளது. ஒரே நேரத்தில் அதிகப்படியானோர் விண்ணப்பித்தால் தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்படலாம். எனவே முன்னரே தேர்வுக்கு விண்ணப்பிக்குமாறு தேர்வர்களை கேட்டுக்கொள்கிறோம். தேர்வுக்கு விண்ணப்பிப்போரில் முதலில் ஒருமுறை நிரந்தர பதிவு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் கணக்கில் தங்கள் விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஓடிஆர் கணக்கில் என்ன விவரம் உள்ளதோ அந்த விவரங்கள் தான் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும்போது மேற்கொண்டு எந்த விவரத்தை பதிவு செய்வது என்பது இருக்காது. எனவே தேர்வுக்கு விண்ணப்பிப்பவர்கள் தங்களது ஓடிஆர் விவரங்களை 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வது நல்லது. தேர்வுக்கு விண்ணப்பிப்போர் அரசின் இ சேவை மையம் மூலமாகவே விண்ணப்பிப்பது என்பது தற்போது மாற்றப்பட்டுள்ளது. எங்கிருந்து வேண்டுமானாலும், அதாவது வீட்டிலிருந்து கூட தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல்நிலை தேர்வு மே 21ஆம் தேதி நடைபெறும். முதல்நிலை தேர்வு காலை 9:30 முதல் 12:30 வரை நடைபெறும். இவ்வாறு அதில் கூறினார். இதை போன்ற டிஎன்பிஎஸ்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.